எக்ஸசைஸ் 3.17 சிக்ஸ்த்து சம் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் ஃபைண்ட் எக்ஸ் அண்டு ஒய் இஃப் எக்ஸு ஒரு செட் ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் ஒய் இன்ட்டு ஒரு செட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்மளை சால்வ் பண்ண சொல்லிடுறான். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். எக்ஸ் ப்ராக்கெட் 4 மைனஸ் 3 ப்ளஸ் ஒய் ப்ராக்கெட்ஸ் மைனஸ் 2 3 ஈக்குவல் டு 4 6 எடுத்து எழுதியாச்சா. இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எக்ஸ் எப்படி இருக்குது, மல்டிப்புளாக இருக்குது. நான் உனக்கு இப்போ 2 மார்க் கூட சொல்லி கொடுத்தேன் தெரியுமா, வெளியில் 2 இருந்தால் உள்ளே இருக்க மேட்ரிக்ஸ்க்கு உள்ளே கொண்டு போய் எல்லா நம்பரோடையும் மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி தான் இப்போ ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எக்ஸுன்னு இருக்குது, இந்த மேட்ரிக்ஸ்க்கு உள்ளே போய் மல்டிபிள் பண்ணணும். 4 × x 4x 3 × x 3x என்ன 3x மைனஸ் 3x இதை மல்டிபிள் பண்ணியாச்சு. ப்ளஸ் இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் ஒய் இருக்குது, ஒய்யை கொண்டு இந்த மேட்ரிக்ஸ் ஃபுல்லு மல்டிபிள் பண்ணணுமா. 2 × y 2y ஏன்னா 2y மைனஸ் 2y 3 × y 3y உள்ள மல்டிபிள் பண்ணியாச்சு ஈக்குவல் டு 4 6. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆட் பண்ணலாமா. இப்போ நமக்கு எக்ஸு ஃபஸ்ட்டு டைம் ஆடிஷனை பொறுத்தவரை ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு அடுத்துக்கு அடுத்து அந்த மாதிரி கம்பேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு டைம் அப்படி தானே கம்பேர் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 4x ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது மைனஸ் 2y கம்பேர் பண்ணிட்டோமா. அடுத்த டைம் வந்துட்டேன் மைனஸ் 3x ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது 3y. இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஒரு மேட்ரிக்ஸாக ஃபார்ம் பண்ணிட்டோம். 4 6 டிஃப்ரென்ஸ் புரியுதா. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ண சொன்னாங்க, ஆட் பண்ணியிருக்கோம். 4x ப்ளஸ் மைனஸ் 2y மைனஸ் 3x ப்ளஸ் 3y. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 4x ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ் 2y மைனஸ் 3x ப்ளஸ் 3y மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சா. 4 6 ரெண்டு சிம்பிளாக இருந்தது சிங்கிள் சிம்பிளாக மாற்றியாச்சு. இப்போ இந்த மேட்ரிக்ஸும் இந்த மேட்ரிக்ஸும் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போனா ஃபஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ ஈக்குவல், செகண்டுக்கு செகண்ட் வேல்யூ ஈக்குவல் அப்படி தானே கம்பேர் பண்ணுவோம். இப்போ நான் கம்பேர் பண்ணுறேன். 4x மைனஸ் 2y ஈக்குவல் டு 4 ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து மைனஸ் 3x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 6 ஈக்குவேஷன் நம்பர் 2 கம்பேர் பண்ணிட்டோமா. இப்போ வேல்யூவை கம்பேர் பண்ணிட்டோம். இதை நம்ம டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது. செக் பண்ணலாமா ஆட் பண்ண முடியுமான்னு. ஆடோ இல்லை சப்போ போனால் ஏதாச்சும் ஒரு வேல்யூ கேன்சல் ஆகணும். இப்போ எக்ஸு கேன்சல் ஆனால் ஒய் கிடைக்கும், ஒய் கேன்சல் ஆனால் எக்ஸு கிடைக்கும். இப்போ கேன்சல் ஆகுமான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். இங்கே 4x இருக்குது, இங்கே என்ன இருக்குது 3x, கேன்சல் ஆகாது. இங்கே 2y இருக்குது, இங்கே 3y இருக்குது, ரெண்டும் வெவ்வேறு நம்பர் கேன்சல் ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், இங்கே இருக்கிற 3-ஐ கொண்டு போய் மேலே ஃபுல்லு மல்டிபிள் பண்ண போகிறேன். மேலே இருக்க 4-ஐ கீழே கொண்டு வந்து செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லு மல்டிபிள் பண்ண போகிறேன். பண்ணலாமா. இதான ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 3-ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். சிம்பிளை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, வெறும் 3-ஐ மட்டும் நம்பர்ஸை மட்டும் எடுத்து மல்டிபிள் பண்ணேன். இந்த 3-ஐ கொண்டாந்து இதை ஃபுல்லு மல்டிபிள் பண்ண போகிறேன். மல்டிபிள் பண்ணலாமா. இம்ப்ளைஸ் 4 3s 12x மைனஸ் 3 2s 6y ஈக்குவல் டு 4 3s 12 மல்டிபிள் பண்ணிட்டோமா. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷனை எதால் மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இதான் செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனை மேலே இருக்கிற 4-ஆல் ஃபுல்லு மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணலாமா. பார் இந்த இருக்குது செகண்ட் ஈக்குவேஷன். 4 3s 12x என்ன 12x மைனஸ் 12x, இங்கே மைனஸ் இருக்குல்ல. அடுத்து 4 3s 12 12y இங்கே என்ன சிம்பிள் ப்ளஸ்ஸு, அதனால் ப்ளஸ்ஸு ஈக்குவல் டு இங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 6 4s 24 மல்டிபிள் பண்ணிட்டோமா. இந்த இடம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணும். ஒரே மாதிரி இங்கேயும் 3 இங்கேயும் 3 தான் நம்மளால் கேன்சல் பண்ணியிருக்க முடியும். இப்போ கேன்சல் பண்ண முடியாதனால தான் எக்ஸுக்கு நேராக இருக்க 3 வேல்யூவை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லும், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்க எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்க 4 வேல்யூவை கொண்டு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 ஃபுல்லும் மல்டிபிள் பண்ணும். இப்போ கேன்சல் பண்ண போகிறேன். இங்கே மைனஸ் 2y இங்கே ப்ளஸ் 2y கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இது ப்ளஸ்ஸு இது மைனஸ், ப்ளஸ் ஆர் மைனஸ் மைனஸ். 12-ல் 6 போயிடுச்சுன்னா 6y, லார்ஜ் நம்பர் 12 சிம்பிள் ப்ளஸ் தான் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. இதுவும் 24 ப்ளஸ்ஸு 12 ப்ளஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும் 36. இப்போ மல்டிப்பிளில் இருக்க 6 ஈக்குவல் தாண்டி போனால் டிவைட் ஆகுமா. 36/6 டிவைட் பண்ணலாமா. 1 6 6 6 6 36 ஒய்யோட வேல்யூ 6 கிடச்சிருச்சு. இப்போ இந்த 6-ஐ கொண்டு வந்து
ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இல்லை செகண்ட் ஈக்குவேஷன் எதில் வேணாலும் சப்ஜெக்ட் பண்ணலாம். உனக்கு எது சிம்பிளாக தெரியுதோ சப்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஒய் வேல்யூவை கொண்டு வந்து நான் ஃபஸ்ட்டில் சப்ஜெக்ட் பண்ணலாமா? இப்போ நான் சப்ஜெக்ட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டில். ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ், ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ், சப்ஜூட் ஈக்குவேஷன் நம்பர் ஒன். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் ஒன் எடுத்து எழுதிக்கலாமா? நீ எப்பயுமே ஈக்குவேஷன் நம்பர் ஒன் டூங்கிறது இது தான். இதுக்கு ஈக்குவேஷன் கிடையாது, இதில் கொண்டு சப்ஜெக்ட் பண்ணிடக்கூடாது. ஓகே, ஈக்குவேஷன் நம்பர் ஒன் எடுத்து எழுதுகிறேன். என்ன இருக்கு? ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ ஒய், ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஃபோர். செக் பண்ணிக்கவா? ஃபோர் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஈக்குவல் டு ஃபோர். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிட்டேன், சப்ஜெக்ட் பண்ண போகிறேன். ஃபோர் எக்ஸோட வேல்யூ தெரியாது, மைனஸ் டூ ஒய்யோட வேல்யூ என்ன சிக்ஸு, ஈக்குவல் டு ஃபோர். ஃபோர் எக்ஸு, சிக்ஸ் டூ சார் டுவெல், என்ன டுவெல், மைனஸ் டுவெல் ஈக்குவல் டு ஃபோர். ஃபோர் எக்ஸு இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் டுவெல் இந்த பக்கம் தான் என்ன ஆயிரும், ப்ளஸ் டுவெல் ஆயிருமா? ஃபோர் ப்ளஸ் டுவெல், ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன். இந்த இருக்கிற மைனஸ் டுவெல் ஈக்குவல் தாண்டி வந்தால் ப்ளஸ் ஆகிடுச்சு, இந்த டுவெல்லையும் ஃபோரையும் ஆட் பண்ணால் சிக்ஸ்டீன். இப்போ மல்டிப்பிள் இருக்கிற ஃபோர் இந்த பக்கம் போனால் டிவைட் ஆகுமா? சிக்ஸ்டீன் டிவைடட் பை ஃபோர், எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் ஃபோர் சார் ஃபோர், ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன், எக்ஸோட வேல்யூ ஃபோர். எடுத்து நம்ம லாஸ்ட்டாக எழுதிக்கணும், எக்ஸோட வேல்யூ ஃபோர், ஒய்யோட வேல்யூ சிக்ஸு. ஓகேவா? எப்போதுமே நம்ம இந்த வேல்யூவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கம்பேர் பண்ணணும். இங்கே சிம்பிள் இருந்துச்சுன்னா சிம்பிளோட பண்ண தேவையில்ல, வெறும் நம்பரை கொண்டு போய் ஃபுல்லும் பண்ணணும். இந்த ஒரு டேர்மில் மட்டும் மல்டிபிள் பண்ணிடாத, ஃபுல் டேர்மும் மல்டிபிள் பண்ணி தான் எழுதியிருப்பேன். பாரு, இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எக்ஸ் ஒய் வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு.